அவைகளே பேசட்டும். சிலுவை பாதை, இயேசுவின் பாதை, தந்தையின் திருவுளத்திற்கு இசைந்து ஒலிவமலை போராட்டத்திற்கு பின் மனுக்குலத்தை மீட்பதற்கு இயேசு தானாக தெரிவு செய்த பாதை. இரத்தம் சொட்ட சொட்ட முள்முடி சிரசை துளைக்க, பாரச் சிலுவை தோளை அழுத்த, கசையடிகள் உடலை சல்லடையாக்க, எள்ளினகையாடல், ஏளன குரல்கள், காரி உமுழ்தல் என்ற அனைத்து கொடுமைகளுக்கும் மத்தியில் கொண்ட கொள்கையில் சற்றேனும் தளராமல் பதிவுகளை மேற்கொண்ட பாதை. இந்த பாதையில் சந்திப்புகளும் பங்கெடுப்புகளும் கல்வாரி நோக்கிய இயேசுவின் லட்சிய பயணத்திற்கு பலம் கொடுத்தன. இந்த பாதையின் நிலைகளை நாம் தியானித்திருக்கின்றோம். பங்கெடுத்த மனிதர்களின் அனுபவங்களை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இப்போது இந்த பாதையில் முக்கிய பங்கு வகித்து இயேசுவின் உடலில் பல தாக்கங்களை உருவாக்கிய பல பொருட்களை பற்றியும் அவை கூறும் இறை அனுபவ சாட்சியத்தையும் தியானிக்க இருக்கிறோம். சிலுவை பாதையில் இயேசு பேசினார், சுற்றி இருந்தவர்கள் பேசினார்கள், இதோ பொருட்களும் பேசுகின்றன. அவர் பட்டதும் சிலுவை மீதிருந்ததும் மனித வாழ்வின் தியாகமே இறைவன் அன்பின் ஆழமே. பாடுகள் அவர் பட்டதும் சிலுவை மீதிருந்ததும் மனித வாழ்வின் தியாகமே இறைவன் அன்பின் ஆழமே. தியாகமே, தியாகமே, அன்பின் ஆழமே, தியாகமே, தியாகமே, ஆழமே, அன்பின் ஆழமே. இயேசுவே ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றாலும் சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. சாட்டை இறை வார்த்தை. தூய யோவான் எழுதிய நற்செய்தி 18:40-19:2. அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலைமேல் வைத்து செந்நிற ஆடையை அவருக்கு அணிவித்தார்கள். ரோமை சட்டப்படி தண்டனைக்கு உரியவர்களை தண்டிப்பதற்காக படை வீரர்கள் சாட்டையாகிய எங்களை பயன்படுத்துவார்கள். மற்றவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகவே நாங்கள் வடிவமைக்கப்பட்டோம். எங்களை பயன்படுத்தி ஒருவருக்கு தண்டனை கொடுப்பது பலருக்கு வேடிக்கையான விடயமாக இருந்தது. இன்ன குற்றம் செய்தாரை இத்தனை முறைகள் அடிக்க வேண்டும் என்ற எண்ணிக்கையோடு அதிகப்படியாக 39 கசையடிகள் கொடுப்பது என்ற வரையறையும் இருந்தது. எங்களின் தோற்றம் பலருக்கு மனப்பயத்தை ஏற்படுத்தும். மரத்தினால் ஒரு கைப்பிடி, அந்த கைப்பிடியில் இருந்து இரும்பு இலைகள், அவற்றில் ஆங்காங்கே இரும்பு குண்டுகள், சிறு எலும்பு துண்டுகள், இடையிடையே தசை நார்களை கிழிக்கக்கூடிய கூர்மையான சிறு இரும்பு தகடுகள், இதுதான் எங்களின் தோற்றம்.
எங்களை பயன்படுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கும் போது நாங்கள் அக்குற்றவாளியின் உடலை சல்லடை செய்து விடுவோம். அன்றும் ஒரு மனிதனுக்கு எங்கள் கைவரிசையை காட்ட கட்டாயப்படுத்தப்பட்டோம். ஆனால் இம்முறை அம்மனிதன் குற்றவாளி அல்ல, மாறாக மானிடத்தை மீட்க வந்த ஒரு உத்தமன். யூதர்களின் கல் மனதை கரைக்க அவரின் உருக்குலைந்த உடலை பார்த்தாவது இவனை கொல்லுங்கள் என்ற கோசத்தை நிறுத்த பகல் கனவு கண்டு பிலாத்து கொடுத்த தண்டனை இந்த கசையடி. எங்களை ஓங்கி அடித்தார்கள். எங்களில் பொருத்தப்பட்டிருந்த இரும்பு துண்டுகளும் எலும்பு துண்டுகளும் அவரின் முதுகை கிழித்து எலும்புகளை வெளியே தெரிய செய்தன. இத்தனைக்கும் அவர் உறுதி தளரவில்லை. அஞ்சா நெஞ்சம் கொண்டவராக வல்லமையோடு மீண்டும் மீண்டும் எழுந்து நின்றார். அந்த உத்தமரின் மனப்பலத்தை உடைப்பதற்கு எண்ணிக்கையும் வரையறை தாண்டி சென்றது. அவரின் கைகள் கட்டப்பட்ட அந்த தூணை சுற்றி இரத்த துளிகள் ஆறாய் பெருகியது. கல்மனம் படைத்த மனிதனின் மனம் இளகவில்லை, இன்னும் கல்லாய் போனது. மனிதனே, எத்தனை முறை என்னை பாவித்து மற்றவர்களை தண்டித்து மனதை கல்லாக்குகின்றாய்! இறைமகன் உனக்காகத்தான் எனது அடிகளை தாங்கிக் கொண்டார். உன்னை மீட்க கொண்ட கொள்கையை தளரவிடவில்லை. உனது கொள்கை என்ன? கொள்கையும் துன்பமும் இணைந்தே வாழும் சிலுவையில் இணைகின்ற தொங்கிடும் போதும் நல்லறம் பேசி அருள்மழை பொழிகின்ற உடல் இறந்தாலும் லட்சியம் வாழும் இதுவே இறைவனின் நற்செய்தி. உடலினில் பெருகுது ரத்தம் இதுவே இறைவனின் சித்தம் இதுவே இறைவனின் சித்தம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தியே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமே நின்று எங்களை விடுவித்தரலும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆத்மங்கள் சர்வஸ்ரீ இரக்கத்தினால் சமாதானத்தில்லை பாரக்கடவது. சிரசினில் முள்முடி மகுடம் தோளினில் சிலுவையின் பாரம் உடலினில் பெருகுது ரத்தம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றாலும் அதிசு சிலுவையை கொண்டு முள்முடி இறை வார்த்தை மாற்கு எழுதிய நெற்செய்தி 15:16-20. படை வீரர் அவரை ஆளுநர் மாளிகையின் முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படை பிரிவினர் அனைவரையும் கூட்டினர். அவருக்கு செந்நிற ஆடை உடுத்தினர்.
ஒரு முள்முடி பின்னி அவருக்கு சுட்டி யூதரின் அரசே வாழ்க என்று அவரை வாழ்த்துத் தொடங்கினர். மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தால் படியிட்டு அவரை வணங்கினர். அவரை ஏளனம் செய்த பின் செந்நிற ஆடையை கழற்றிவிட்டு அவருடைய ஆடையை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டிச் சென்றனர். முடி பெருமைக்குரிய ஒரு பொருள். அரசர்களையும் போரிலே வென்றவர்களையும் தலைமை ஏற்பவர்களையும் இலட்சியத்தில் உறுதியானவர்களையும் கௌரவிப்பதற்காக எங்களை மனிதர்கள் அணிவிப்பார்கள். நாங்கள் என்றும் உயரத்திலே வைக்கப்பட்டோம். எங்களினால் மற்றவர்களுக்கு பெருமையை தேடிக் கொடுத்தோம். ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பு எங்களின் வரலாற்றில் ஒரு துன்பியல் நிகழ்வு நடந்தது. இது ஒரு துன்பியல் நிகழ்வாக இருந்தாலும் அந்த மா மனிதனால் நாம் பெருமைப்படுத்தப்பட்டோம். அந்த மா மனிதன் இறைமகன் இயேசு. ஒரு புதருக்குள் அநாதரவாக இருந்த எங்களை ரோமை போர் வீரர்கள் பறித்து சிறு முட்புதராக்கி அந்த உத்தமனின் தலையில் முள்முடியாக அணிவித்தார்கள். அத்தோடு மட்டும் நின்றுவிடாமல் கோலால் தலையில் அடித்து அந்த மனிதனின் இரத்த நாளங்களுக்குள் எங்களை வலுக்கட்டாயமாக நுழைத்தார்கள். யூதர்களின் அரசன் வாழ்க என்று ஏளனம் செய்தார்கள். எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. மாறாக அந்த மனிதனின் சிரசில் நாங்கள் இருந்தபோது சுற்றி நின்றவர்களின் செயல்கள் எங்களுக்கு அருவறுப்பாக இருந்தாலும் அந்த உத்தமர் மட்டில் சில உண்மைகளை நாம் புரிந்து கொண்டோம். அவரின் சிரசினை நாம் ஊடுருவிய போது அங்கே தந்தையின் திருவுளம் இருந்தது. மனிதனை தனது குருதி சிந்தலினால் பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்ற ஒரு வேகம் இருந்தது. இறுதி வரை பகைவரை மன்னித்து எல்லோரையும் அன்பு நெறியில் வழிநடத்த வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. போர் வீரர்கள் பொழுதுபோக்க இறையரசின் அரசை அறியாமையால் ஏளனம் செய்ய முட்களினால் என்னை செய்து உத்தமரின் தலையில் வைத்து கோலால் அடித்தார்கள். அவரின் இரத்தம் சிந்தலில் இன்பம் கண்டார்கள். மானிடமே, முள்முடியாகிய நாங்கள் உங்களிடம் கேட்பது, மற்றவரின் இரத்தம் சிந்தலில் மகிழாதே. காலங்கள் உருண்டாலும் வரலாறு மாறினாலும் இரத்த கதறல்களும் ஒப்பாரிகளும் நியாயம் கிடைக்கும் வரை வரலாற்றில் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். சிரசினில் முள்முடி மகுடம் தோளினில் சிலுவையின் பாரம் உடலினில் பெருகுது இரத்தம் இதுவே இறைவனின் சித்தம். மண்ணக வாழ்க்கை நலம் பெற வேண்டி நாயகன் வருகின்றான். மண்ணின் புழுதியில் புழுவாய் நெளிந்து பயணம் செல்கின்றான். உடலில் வேதனை உள்ளத்தில் உறுதி இதுவே இறைவனின் நற்செய்.
எங்கள் தந்தியே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமே நின்று எங்களை விடுவித்தரலும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆத்மங்கள் சர்வே ஸ்ரீ ரக்கத்தினால் சமாதானத்தில் பாரக்கடவது. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இறைவார்த்தை ஜோவான் எழுதிய நற்செய்தி 19 அதிகாரம் வசனங்கள் 16 தொடக்கம் 19 வரை. பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டையோட் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத் இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தான். நாங்கள் நால்வரும் நண்பர்கள். ஒரு பொருளை இன்னுமொரு பொருளோடு இணைப்பதற்கு எங்களை மனிதர்கள் பயன்படுத்துவார்கள். ஆணிகளாகிய எங்களை ஒரு பொருளின் மீது வைக்கும் போது எமது நண்பன் சம்மட்டி எங்களின் தலை மீது ஓங்கி அறைவான். அந்த தொடுதலின் வேகத்தில் நாங்கள் பொருளை துளைத்து கொண்டு அந்த பொருளை மற்றைய பொருளோடு இணைத்துக் கொள்வோம். இதுதான் எங்களின் பிரதான பணி. அந்த நாட்களில் எங்களின் பரம்பரைக்கே விருப்பமில்லாத ஒரு செயலையும் செய்ய மனிதர்களினால் கட்டாயப்படுத்தப்பட்டோம். அதுதான் சிலுவையுடன் மனிதர்களை இணைப்பது. குருதி புலன்களுக்குள் ஊடுருவி வேதனையை மனிதர்களுக்கு கொடுப்பது. இந்த கொடிய அருவருப்பான வேலையை செய்வதற்கு நம்முள் சிலர் மட்டுமே தெரிவு செய்யப்படுவோம். அன்றும் அப்படித்தான் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டோம். ஒரு உத்தமனுடைய கைகளையும் கால்களையும் துளைப்பதற்காக. அந்த மனிதனை யார் என்று எங்களுக்கு முன்பின் தெரியாது. சுற்றியிருந்த மனிதர்களின் எள்ளிநகை ஆடலில் இருந்து அவன் சமூகத்திற்கு வேண்டப்படாதவன் என நினைத்தோம். ஆனால் எங்களின் அந்த கொடிய வேலையை முடித்த பின்புதான் அவர் ஓர் உத்தமர் என்று கண்டுகொண்டோம். அவரின் கைகளையும் கால்களையும் துளைத்து கொண்டு செல்கின்ற போது என்ன ஒரு அதிசயம் எங்களுக்கு நடந்தது. எங்களின் பாவ கறைகள் அந்த மகானின் இரத்தத்தால் கழுவப்பட்டது போன்ற ஒரு புத்துணர்ச்சி எங்களுக்கு கிடைத்தது. வளமை போல் நாங்கள் ஓங்கி அறையப்பட்ட போது எங்களினால் அவரின் உடலை துளைக்க முடியவில்லை.
காரணம் அவரின் இரத்த நாளங்களில் அவரின் இலட்சிய வேகம் பாறையைப் போல் உறுதியாக இருந்தது. ஆம், அவர் உண்மையிலேயே இறைமகன்தான். மனிதா, ஆணிகள் எங்களினால் அவரின் உடலை துளைக்கும் போது நாம் ஆண்டவரை கண்டு கொண்டோம். அவரின் சாயலாக படைக்கப்பட்ட நீ தொடர்ந்தும் மற்றவர்களை ஆணிகளால் அறைவதை நிறுத்தி அயலானில் இறையன்பை காண்பார்.
விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தியே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமே நின்று எங்களை விடுவித்தரலும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆத்மங்கள் சர்வே ஸ்ரீரக்கத்தினால் சமாதானத்தில்லை பாரக்கடவது. அந்த கதிரவனை பாருங்கள், இறை வெப்பத்தில் வற்றிடும் துன்பங்கள் அவன் காலடி சேருங்கள். நீரில் மிதந்திடும் கண்களே அந்த கதிரவனை பாருங்கள், இறை வெப்பத்தில் வற்றிடும் துன்பங்கள் அவன் காலடி சேருங்கள். ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றாலும் அதிசு சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டிரட்சித்தீரே சுவாமி. சிலுவை இறை வார்த்தை. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19, இறை வசனங்கள் 16 தொடக்கம் 19 வரை. அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு எனும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பேர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ் இருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்தூர் இயேசு யூதர்களின் அரசர் என்று எழுதியிருந்தது. சிலர் வரலாற்றில் தாமாக பெருமையை தேடிக்கொள்வார்கள். இன்னும் சிலர் மற்றவர்கள் ஊடாக பெருமையை தேடிக்கொள்வார்கள். நானும் இரண்டாவது வகையை சார்ந்தவன்தான். இயேசு என்னும் வரலாற்று நாயகனால் நாம் உயர்ந்த இடத்தில் இருக்கும் பாக்கியத்தை பெற்ற சிலுவையானே. கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்திலேயே என்னில் மனிதர்களை அறைந்து கொலை செய்யும் தண்டனை ரோமைய வழக்கில் இருந்தது. என்னில் அறைந்து கொல்லப்படுதலே சமூகத்தில் மிகவும் கொடூரமான சாவாக இருந்தது. இது மிகவும் இழிவானதாகவும் கருதப்பட்டது. இழிவான நாட்டு துரோகம் போன்ற பெரும் குற்றம் செய்த ரோமையரல்லா மக்களுக்கே இத்தண்டனை வழங்கப்பட்டது. என்னை கண்டால் மற்றவர்கள் காரை உமிழும் நிலையில்தான் நான் இருந்தேன். மரத்தால் வந்த வினையை மரத்தால் நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடே ஆண்டவரின் தெரிவும் சிலுவை தெரிவாக முள்முடி சிரசு, கசையடிகள் உடல் முழுவதும், களைப்பும் இழைப்பும் சூழ்ந்து நிற்க நானும் இயேசுவின் தோளில் சுமத்தப்பட்டேன். எனது சுமை அவருக்கு பெரும் சுமை. ஆனாலும் பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று என்னை தாவி வாரி தாங்கிக் கொண்டார். மனிதனே உனக்காக,
அவரின் ரத்தம் என்னில் தொடுகையை ஏற்படுத்திய போது அது அன்பு நிறைய எனக்கு புகட்டியது. கல்வாரியில் அவரின் உடலை என்னோடு ஆணியால் பிணைக்கும் போது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் குறுகினேன். மனிதத்தை மீட்க வந்த இறை மனிதனை இந்த மனிதனே மூன்று ஆணிகளால் என்னில் தொங்க விடுகிறானே என்ற கோபம் எனக்குள் ஏற்பட்டது. பொறுத்து கொண்டேன். என்னை தாங்கி கல்வாரி மலை மட்டும் வந்த உத்தமரை மூன்று மணி நேரங்கள் நான் தாங்கிக் கொள்ளும் பாக்கியம் பெற்றேன். மனிதா, மற்றவர்கள் மீது என்னை சுமத்தாது. இயேசு காட்டிய பாதையில் என்னை சுமந்து அவரின் கல்வாரி பாதையில் பயணிக்க உனக்கு தைரியம் உண்டா? ஊர்வலம் அதில் மாண்புகள் மறந்திடும், பொது வாழ்வுகள் திறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. தந்தியே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமே நின்று எங்களை விடுவித்தரலும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மங்கள் சர்வே ஸ்ரீ இரக்கத்தினால் சமாதானத்தில் பாரக்கடவது. கல்வாரி கண்ட கருணையே மலையின் சிகரம் இமயம் என்றால் அன்பின் எல்லை கல்வாரி என்றோ. அந்த அன்பில் மூழ்கினால் அவனியே அமைதி பூங்காவாக மாறும் என்றோ. உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றாலும் அதிசு சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி.
பிறப்பவர் எல்லோரும் மரிக்க வேண்டும், இது உலக நியதி. மரிக்கிறவர் எல்லோரும் மனிதர்களாக மரிக்கிறார்களா, இது மரணத்தின் கேள்வி. பிறப்புக்கும் மறப்பிற்கும் இடையில் வாழ்வு, இது இறைவனின் கொடை. என்னை வாழுகிறவர்கள் எல்லோரும் மனித பண்போடு வாழ்கிறார்களா, இது வாழ்வின் சிந்தனை. அன்று உலகில் ஒருவர் மரித்தால் அது ஒரு பேரிழப்பு. இன்று பல்லாயிரம் மனிதர்கள் ஒன்றாக மரித்தால் அது வளமையான ஒரு செய்தி மட்டும். வாழ்வின் பெருமதி குறைந்து கொண்டு போகிறது, இது வாழ்வின் ஏக்கம். மனிதா, வாழ்வு உன் கையில், மரணத்தை முன்னிறுத்து, எப்படியும் வாழலாம் என்ற சிந்தனை.